வெல்கம் டு போற போக்குல ஒரு பொது சேவை. நான் உங்கள் வினோத். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயுஷ்மான் பாரத் யோஜனா என்ற திட்டத்தின் கீழ் ஒரு குடும்பத்திற்கான 5 லட்சம் வரையான இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டத்திற்கான அட்டைய எப்படி வாங்கிறது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்களுக்காக இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்க நியூஸ் என்னன்னா, மத்திய அரசின் மூலம் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயுஷ்மான் பாரத் யோஜனா என்ற திட்டத்தின் மூலமா எப்படி ஒரு குடும்பத்துக்கு 5 லட்சம் வரைக்கும் இலவச மருத்துவ உதவி பெறக்கூடிய அந்த காப்பீட்டு அட்டையை எப்படி வாங்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதற்கு முன் நம்ம தமிழக அரசால் வழங்கப்பட்ட இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டத்திற்கான அட்டை வச்சிருக்கவங்க அதை எடுத்துக்கிட்டு இசேவை மையத்துக்கு போனால், இப்போ மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய 5 லட்சத்திற்கான இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டத்திற்கான அட்டையை பெற்றுக்கொள்ளலாம். இதுவரைக்கும் எந்தவித இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டத்திற்கான அட்டை இல்லாதவங்களுக்கு இந்த திட்டத்தின் கீழே பயன்பெற என்ன எலிஜிபிள்னா, அவங்களோட வருட வருமானம் 72,000க்கும் குறைவாக இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க விஏஓ கிட்ட வருமான சான்றிதழ் வாங்கி இருக்கணும். அப்புறம் உங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் போனீங்கன்னா இந்த திட்டத்திற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அங்கே கிடைக்கும். அந்த ஃபார்ம் வாங்கி அதை ஃபில் பண்ணி உங்களோட வருமான சான்றிதழை அதோட இணைச்சி கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கான இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டத்திற்கான அட்டையை பெற்றுக்கொள்ளலாம். சப்போஸ் நீங்கள் வேறு மாநிலத்திலிருந்து வந்து தமிழ்நாட்டில் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தால், குறைஞ்சது 6 மாதத்துக்கு மேலே தமிழ்நாட்டில் இருந்திருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏதாவது ஒரு தொழிற்சங்கத்தில் இருந்து ஒரு லெட்டர் வாங்கிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்று ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கான இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டத்திற்கான அட்டையை பெற்றுக்கொள்ளலாம். இந்த இலவச காப்பீட்டு திட்டம் அனைத்து மருத்துவமனைக்கும் பொருந்தாது. உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய எந்தெந்த மருத்துவமனைக்கு இது செல்லும் அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடியே ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நண்பா, நான் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு சில ஹாஸ்பிட்டல் பேரை மட்டும் உங்களுக்காக லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கல்யாணி கிட்னி கேர் சென்டர், அன்னை இஎன்டி ஹெட் அண்டு நெக் கேர் ஹாஸ்பிட்டல், லோட்டஸ் ஹாஸ்பிட்டல், டாக்டர் கேஎம் நல்லசாமி ஹாஸ்பிட்டல், மாருதி மெடிக்கல் சென்டர், கரூரில் இருந்து அமராவதி ஹாஸ்பிட்டல், அபிராமி ஹாஸ்பிட்டல், ஜிசி ஹாஸ்பிட்டல், வேலவன் ஐ ஹாஸ்பிட்டல், இஆர்எஸ் ஹாஸ்பிட்டல், கரூர் கிட்னி கேர் சென்டர், சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருந்து கேஎம் நடராஜ் ஹாஸ்பிட்டல், டாக்டர் அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல், விநாயகா மிஷன் ஹாஸ்பிட்டல் ஹைடெக், ஆர்பிஎஸ் ஹாஸ்பிட்டல், தீபம் ஹாஸ்பிட்டல், எஸ்கேஎஸ் ஹாஸ்பிட்டல். நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருந்து விவேகானந்தா மெடிக்கல் கேர் ஹாஸ்பிட்டல், சரவணா ஹாஸ்பிட்டல், சிஎம் ஹாஸ்பிட்டல், சக்தி ஹாஸ்பிட்டல், கிருஷ்ணா ஹாஸ்பிட்டல், மலர் ஹாஸ்பிட்டல். கோயம்புத்தூரில் இருந்து அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல், என்எம் ஹாஸ்பிட்டல், கேஜிஎம் ஹாஸ்பிட்டல், கங்கா மெடிக்கல் சென்டர், கோவை மெடிக்கல் சென்டர், அருண் ஹாஸ்பிட்டல், ரிச்மண்ட் ஹாஸ்பிட்டல். இதே மாதிரி உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய எந்தெந்த மருத்துவமனைக்கு இது செல்லும் அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடியே ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த திட்டத்தின் கீழ் இதுவரைக்கும் இந்தியா முழுவதும் சேர்த்து 17,000 மருத்துவமனைகள் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்துக்கு நீங்கள் எலிஜிபிளா அப்படின்னு தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா 1455 என்ற டோல் ஃப்ரீ நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகத்தை தீர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா www.abnhpm.gov.in அப்படிங்கிற இணையதள முகவரி மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். போகிற போக்கில் ஒரு பொது சேவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.